பதில் சொல்லுமா? என்ன பாரதி சொல்றது, மனசுல ஒரு சந்தேகம் வந்துருச்சுனா நீ பாக்குறது எல்லாமே அப்படிதான் பாக்குதோ. நீ கேக்குற எல்லாமே யதார்த்தமா நடந்துச்சு. நீ உள்நோக்கத்தோட கேள்வி கேட்டா யார் என்ன பதில் சொல்ல முடியும்? மா, நான் ஒரு சின்ன குழந்தை இல்லம்மா. கண்ணம்மான்றவ இந்த வீட்டுக்கு காரணம் இல்லாம வரமாட்டா. அவ மேல எனக்கு 1000 கோவம் இருக்கு. ஏன் அவளுக்கு என் மேல கோவம் இருக்கு? நீங்களா போய் விரும்பி கூப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், அவ இங்க வரவே மாட்டா. அப்படிப்பட்ட கண்ணம்மா திடீர்னு ஓடி வந்து ஏன் ஏமாவ தூக்கி கொஞ்சணும்? அப்ப அதுக்கு காரணமே இல்லைன்னு சொல்றீங்களா? சரி அதெல்லாம் விடுங்கம்மா. திடீர்னு உங்க கையில அந்த காயம் எப்படிமா வந்துச்சு? அப்பா சொன்னாரேடா. கேட்டமா, ஏதோ கீழே கண்ணாடி கிளாஸ் தவறி விழுந்துருச்சு, அதை எடுக்கும் போது உங்க கையை குத்தி கிழிச்சிருச்சுன்னு சொன்னாரு. ஆனா நீங்க கண்ணாடி கிளாஸ அவ்வளவு கேர்லெஸ்ஸா ஹேண்டில் பண்றவங்க இல்லையம்மா. நீ என்னடா ஓவரா எல்லாத்தையும் சந்தேகப்பட்டு இருக்க? கண்ணம்மா எதுக்கு வந்தா எதுக்கு வந்தானா? அவளுக்கு ஹேமாவை பார்க்கணும் போல தோணி இருக்கும், அதனாலதான் வந்திருப்பா. ஹேமாவும் அவளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா அன்பா இருப்பாங்கன்னு உனக்கு தெரியாதாடா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே ஹேமாவ நீ தானடா போய் அவ வீட்டுல விட்டுட்டு வந்த. எனக்கு தெரியலம்மா, என் தப்பு என்ன, உங்க தப்பு என்ன, இதை எல்லாத்தையும் எப்படி நான் சரி பண்றது? திரும்பவும் எனக்கு பழைய காலம் திரும்புமா, இல்லைன்னா என் வாழ்க்கை இப்படி போயிடுமா? இது எதுவுமே எனக்கு தெரியலம்மா. ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியுமா, ஹேமா மட்டும் என்கிட்ட இருந்து யாராவது பிரிச்சாங்கன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். பேசிட்டு இருக்க. ஆமாமா, எனக்கு வேற எப்படி பேசுறதுன்னு தெரியலம்மா. இதுக்கு மேல நம்ம வாழ்ந்தது ஆகணுமானு விரக்தியோட உச்சத்துல இருக்கிறப்போ நீங்க தானே ஹேமாவை கொண்டு வந்து என் கையில கொடுத்தீங்க. திடீர்னு ஒரே நாள் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருந்தது. என் காயம் வலி வேதனை இது எல்லாத்தையும் நான் மறந்துட்டு ஹேமாவோட சிரிப்புல நான் கரைஞ்சு போனம்மா. உங்களுக்கு நல்லா தெரியும், ஹேமா வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சிரிக்கவே ஆரம்பிச்சேன். இப்ப திரும்ப அந்த சிரிப்பை எங்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கம்மா. நிஜமா இது மட்டும்தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஏய், ஏண்டா இந்த மாதிரி எல்லாம் பேசுற?